எல்லோருக்கும் நமஸ்காரம் ரதசப்தமிக்கு அடுத்த நாள் பிதாமகன் என்று போற்றப்படும் பீஷ்மாச்சாரியரினுடைய இறந்த திதி நாள் வருகிறது அதாவது பீஷ்மாஷ்டமி என்று அதற்கு பிரசித்தம் அவருக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும் அதாவது மன்னிக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றால் சந்ததி இல்லாத பிதாமகருக்கு இந்த நாளில் எவர் வேண்டுமானாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் வழக்கமாக எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அதே போன்று பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீர் கொடுத்து அந்த நிலையில் இருப்பவர்கள் தந்தை அல்லது தாய் இல்லாதவர்கள் இவருக்கு எள்ளும் தண்ணீர் மூலமாக தர்ப்பணம் தரலாம் அல்லது தாய் தந்தை இருப்பவர்கள் கூட சவ்யத்தினால் அதாவது எப்பொழுதும் பூணூல் எப்படி போட்டுக்கொண்டிருக்கிறோமோ இடது புஜத்திலிருந்து புறப்படுகிறது அல்லவா அதேபோன்று சவ்யத்தினால் கோதுமை அல்லது அரிசியின் மூலமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ராத்திரி பலகார நியமம் கூட இதற்கெல்லாம் இல்லை பாவம் அந்த பீஷ்மர் தானே விரும்பி இறக்கும் வரை தன் உயிரை வைத்திருந்து இறந்து விட்டார் பிரம்மச்சரிய விரதத்தை கடுமையாக பின்பற்றி இறந்தார் அவர் முக்தி அடைந்த அந்த நாளில் நாம் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறக்காதீர்கள் அதற்கான மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள் புத்திர சத்யவாதிஜிதேந்திரியோத்து சிதாம் கிரியா பீஷ்மாய நம இரண்டாவது முறை தர்ப்பணத்திற்கான மந்திரம் கோத்ராய परवराय च अपुत्राय दधाम् एतत् सलीलं भीष्मवर्मणे भीष्माय नमः इदमर्घ्यम् अडुमन्दिरं वसूनाम् अवताराय शन्तनोरात्मजाय च अर्घ्यं दधामि भीष्माय आबालब्रह्मचारिणे भीष्माय नमः इदमर्घ्यम् இந்த மூன்று முறை மந்திரத்தை சொல்லி மூன்று முறை அர்க்கியம் விட்டு முடித்ததும் அனேன பீஷ்ம தர்ப்பனேன பீஷ்மாந்தர்கத பாரதீரமண முக்கிய பிராணாந்தர்கத ஸ்ரீ ஜனார்தன வாசுதேவ பிரியதாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று முடித்து ஆச்சமனம் ஆச்சமனம் செய்ய வேண்டும் இதில் என்ன விசேஷம் என்றால் இந்துக்களாக இருக்கும் எவரும் கூட இந்த பீஷ்ம தர்ப்பணத்தை நாளை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை ஆன் செய்து வைத்து கொண்டு நீங்கள் எள்ளினாலோ கோதுமையினாலோ அவரவருக்கு தக்கபடி பீஷ்மருக்கு அர்க்கியம் கொடுத்து அந்த புண்ணிய பலனை பித்திருக்களினுடைய ஆசியை பெற்றுக்கொள்வோமாக நன்றி